ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 மாதங்களை கொண்ட தமிழாண்டின் 7வது மாதம் தாங்க ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருது. ஆயுத பூஜை நாளில் நாம் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும், சரஸ்வதி பூஜை நாட்களில் படிக்கக்கூடிய புத்தகங்களையும் வைத்து வழிபடுவதும் வழக்கம் தாங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்படுது. தீபாவளி நாளில் பட்டாசு வெடிச்சு, பொத்தாடை உடுத்து, இனிப்பு மற்றும் கார பலகாரங்கள் செய்து கடவுளுக்கு படையலிடுவதும் வழக்கம்தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபாடும் செய்வாங்க. விரதங்களை கடைபிடித்து தீபாவளிக்கு அடுத்த நாள் அசைவ உணவுகளை சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் குறித்து பார்க்கும்போது, ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் இடம்பெறவு செய்கிறார். புதன் பகவான் கன்னி ராசியில் முதல் 19 நாட்கள் இருக்காரு. அதுக்கப்புறமா துலாம் ராசியில் இடமர்வு செய்கிறாரு. குரு பகவான் மேஷ ராசியில் இடமர்வு செய்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் இடமர்வு செய்கிறாரு. சுக்கர பகவான் முதல் 15 நாட்கள் கிழக்கு ராசியில் இடமர்வு செய்கிறாரு. ஐப்பசி 16 நாள் கன்னி ராசிக்குள்ளே நுழைகிறாரு. ராகு பகவான் முதல் 12 நாட்கள் மேஷ ராசியிலையும் இருக்காரு. அதுக்கப்புறமா 13 தேதி மீன ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதே மாதிரி கேது பகவான் முதல் 12 நாட்கள் துலாம் ராசியில் இருக்காரு. அதுக்கப்புறமா 13 தேதி கன்னி ராசிக்குள்ளே நுழைகிறாரு. கிரகங்களினுடைய பெயர்ச்சி, சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இவற்றின் அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி நேர்களை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவு தனுசு ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். தனுசு ராசி அன்பர்களை, துலாம் ராசியில சூரிய பகவான் வரவிருக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்துல தனுசு ராசியினரை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு பல வகையான யோகங்களை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கை அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டோன்னா, இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த நஷ்டங்களில் இருந்து தற்போது மீள்வதற்கான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு தரப்போகிறது. வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிப்பாங்க. தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய முயற்சியில் களமிறங்குவீங்க. ஆனால் தொழில் சார்ந்த கடனுதவிகள் தற்போதைக்கு கைக்கு வந்து சேராது. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு உடல் அலைச்சலை கொடுக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வீடு கட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதனை கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. பணம் கிடைக்காம பல வகைகள்லையும் முட்டு கட்டப்படுவீங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் கொடுக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. மேலும் பணம் கிடைக்காம பல வகைகள்லையும் முடக்கப்படுவீங்க. பிள்ளைகள் வேலை கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருந்து தைரியம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகள் குறித்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தள்ளி போகதாங்க செய்யும். அதே மாதிரி திருமண வரன்கள் எதுவுமே எதிர்பார்த்தது போல கைகூடாது. புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க. அவர்களின் மூலமாக பணம் மற்றும் பொருள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பழைய கடன்களை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. மேலும் அதனை சமாளிக்க நீங்கள் புதுக்கடன் உதவிகளும் தக்க நேரத்தில் கிடைக்காது. அதே மாதிரி தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி அப்படின்னு போன்ற பல விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம்.
குழந்தைகள் கல்வி ரீதியாக ரொம்பவும் ஆர்வத்துடனும் கூடுதல் கவனத்துடனும் இருப்பாங்க. மேலும் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெறவும் செய்வாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு இந்த மாதத்தில் வீண் செலவு சற்று அதிகரிக்கத்தான் செய்யும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மாத இறுதிக்குள்ள நிம்மதி உண்டாகும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால காரியங்கள்ல சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. அடிக்கடி கனவுகள் வர தங்க செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வர்றது அதிகரிக்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்துல இருப்பவர்கள் குறைந்த நேரத்துல பணிகளை முடித்து மன நிறைவு அடைவாங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. உறவினர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகதான் செய்யும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அதே மாதிரி பயணங்கள் மூலமா அலைச்சலும் பெண்களுக்கு உண்டாகத்தான் செய்யும். சுக்கிரனினுடைய சஞ்சாரத்தால கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பிற மொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு உதவிகளும் கிடைக்குங்க. அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. உங்களுக்கு எதிரானவங்க மேல ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க. விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாம கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். கூடுதல் முயற்சி உங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க. அதே மாதிரி பண விஷயத்துல சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதம் நீங்க நீண்ட நாட்களாக எழுப்பறையாக இருந்த பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் உண்டாக பெறுங்க. தந்தை மூலமா செலவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவிற்கு சாதகமான நிலை காணப்பட்டாலும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை கண்டு மனம் கவலை கொள்ள தேவையில்லைங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு குறைந்து வீண் அலைச்சலும் சற்று குறைய ஆரம்பிக்கலாம். ஆனா பணியை பற்றிய சிந்தனை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கி அதுக்கப்புறமா சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளால் செலவும் ஏற்படத்தான் செய்யும். உறவினர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடப்பதற்கு நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் பொருட்களை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வேலையில கவனமுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. விவசாயிகளுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப்பெறும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மணமகளும் சம்பவங்களும் நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட செய்யும். அதனால கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொள்ளுங்க. வீண் கவலை நீங்க பெறுங்க. தடைப்பட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமா நடந்து முடியும். வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் விலகுங்க. போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் நீங்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சலும் குறைய பெறும். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இறுக்கமான போக்கு காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையில இருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். பெண்களுக்கு வீண் செலவு அதிகரிக்கும். அதே மாதிரி பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் உங்களுக்கு குணமடையுங்க. அதனால ஏற்பட்ட மனபாரமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுக்குரிய
பரிகாரம். தினமும் லக்ஷ்மியை வணங்கி வர கடன் பிரச்சனை குறையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாக பெறுங்க. தினமும் பெருமாளை வணங்க வறுமை நீங்கி வாழ்வு வளம் பெறும். பகை விலகும், எதிர்ப்புகள் அகலும்.